வணக்கம். ஆல்ரெடி வந்து டிரைவர் ஜெமினாக்கு வந்து நீங்க காட்டின சப்போர்ட் வந்து படம் நிஜமா வெற்றி அடிச்சிருக்கு. இன்னைக்கு ஓடிடில கூட ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரன் பேபி ரன் அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட என்ன ஆகுனா யாருக்குமே ஒரு பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது. பேசுறது ரீச் ஆகணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. டிரைவர் ஜெமினாக்கு நீங்க காட்டின சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஓடிடிலயும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அடுத்தது வந்து கிரேட் இந்தியன் இந்த படத்துல வந்து இது வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நடிச்சேன். அண்ட் இது வந்து பிப்ரவரி 3rd ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்ல, இன்னொரு படம் ரன் பேபி ரன் ஆர்ஜே பாலாஜி அவரோட இணைந்து நடிச்சிருக்கேன். அதுவும் வந்து ரெண்டுமே வந்து பிப்ரவரி 3rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் நீங்க மறுபடியும் வந்து இந்த ரெண்டு படங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட சில ஒரு கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஸோ அப்ப அந்த பொண்ணு ரொம்ப ஃபன்னியா கேட்டது, உங்க வீட்டுல இப்படிதான் என்ன ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு மைண்ட் பிளாக் எல்லாருக்குமே இருக்கு. இனிமே அந்த ஊர் சைட்லயுமே வந்து நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொம்பளைங்களோட வாழ்க்கை கிச்சன்ல மட்டும் முடியாம இன்னும் அதுக்கு நிறைய நிறைய விஷயம், டேலண்டடாக இருக்கிற விஷயம்லாம் வெளியே வரணும். அண்டு இது ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக இது வந்து அதனால தான் நான் வந்து ஒரு டிசைட் பண்ணேன் ரீமேக்காக பண்ணணும். இல்லை இப்போ வந்து இந்த 50 ஆட்சிகளில் வந்து திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்க, சமூக நீதி பேசியிருக்காங்க, சமூக நல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கட்சியெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா பெண்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அரசியல் இருக்க குடிங்களா கொஞ்சம் வந்து அவரும் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நீங்க பாருங்க சார், கடவுள் எல்லாருக்குமே ஒண்ணுதானே, ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்ல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் கிட்ட எந்த கடவுளுமே வந்து என் கோயிலுக்கு இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு எந்த கடவுளுமே சொல்லல. இது நம்மளா கிரியேட் பண்ண சில சட்டங்கள் தான். எந்த கடவுள் சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது கடவுள் சொல்லியிருக்காரா? அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த படத்துலயும் இருக்கு. நீங்க பாருங்க, சபரிமலையில பெண்கள் அனுமதிக்கப்படணும்ன்றது உங்களுடைய கோரிக்கை சார். நான் சொல்றது வந்து எந்த கடவுளுமே வந்து சபரிமலான்னு ஸ்பெசிபிக்கா கிடையாது. எந்த கடவுளும் வந்து இப்படி பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த கடவுளுமே வந்து சட்டம் வச்சதே கிடையாது. இது சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இதுதான் சுத்திட்டு நிறைய விஷயங்கள் வந்து யாருமே வச்சது. இதெல்லாம் நம்மளா கிரியேட் பண்ண விஷயம் தான். ஸோ இது கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேடம், கோவில்ல பெண்கள் தான் வந்து அம்மனா இருக்கிறாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா தீட்டுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பெண்கள்னாவே அந்த ஃப்ரீ டைம் வந்துச்சுன்னா அவங்க வந்து கோயிலில் விடக்கூடாது, நல்ல விஷயங்கள் முன்னாடி நிற்க கூடாது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா ட்ரெய்லர்லயே ஒரு சீன் மாலை போட்டுக்கும் போது தொடும் போது தீட்டு உங்களை தள்ளி போட்டுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் இப்போ அதுக்குதான் வந்து ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எந்த சாமியும் வந்து இது வந்து நான் ஒரு படம் வந்து காப்பே ரணசிங்கம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதுல வந்து தங்கச்சி கேரக்டர் வந்து சமைக்காம வீட்டில் உட்காந்துருப்பாங்க பீரியட்ஸ் டைம்ல. அப்போ நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், எந்த கடவுளுமே வந்து தீட்டு கீட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. இது நம்மளா கிரியேட் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமன்ஸோட அதாவது மக்கள், அதாவது என்ன மக்கள்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அவங்கவுங்க நம்புகிற ஒரு சில விஷயங்கள் தான். பட் கடவுள் எந்த சட்டமுமே வைக்கல, அதுதான் நான் எப்பவுமே அதை நம்புறதே கிடையாதுங்க. எனக்கு எந்த ஒரு பிலீஃபும் கிடையாது. ஸோ நான் எப்பவுமே பிலீவ் பண்ணதே கிடையாது. கதையின் நாயகியாகவே நடிச்சுட்டு வரீங்க, அது என்ன காரணம்? இப்போ இந்த ரன் பேபி ரன்ல சின்ன தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள்லாம் அப்படி தானே இருக்கு, ஏன் பண்ணக்கூடாது?
மேடம், நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஈக்குவலா சமைக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களா? அப்படிப்பட்டதான் எதிர்பார்க்கறீங்களா? தெரியல சார், அது சமைச்சா சமைக்கட்டும், எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.